எதிர்கால தலைமுறைக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ள மின்னணு கழிவுகளை சேகரிக்கும் பணியில் கல்லூரி மாணவர்கள். பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் 324C சார்பாக சமூகம் சார்ந்த பணிகளை மகிழ்வித்து மகிழ் எனும் நோக்கத்தில் தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்நிலையில் பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் 324C-யின் சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக மின்னணு கழிவுகளை சேகரித்து அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கழிவுகளை அளிப்பது மற்றும் மறுசுழற்சி செய்வது தொடர்பான திட்டம் கடந்த மாதம் துவங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்தில் சுமார் 20 டன் மின்னணு கழிவுகள் சேகரிக்கப்பட்ட நிலையில் இந்த பணியில் கல்லூரி மாணவர்களையும் இணைத்து செயல்படுவதற்கான நிகழ்ச்சி கோவை காளப்பட்டி சாலையில் உள்ள NGP கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. NSS உடன் இணைந்து நடத்திய இதில் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் 324C மாவட்ட செய்தி தொடர்பு தலைவர் செந்தில்குமார் மற்றும் NGP கல்லூரியின் NSS பேராசிரியர்கள் பிரபா, நரசிம்மன், கிருஷ்ணராஜ் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பன்னாட்டு இயக்குநர் மதனகோபால், மாவட்ட ஆளுநர் ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மின்னணு கழிவுகள் தேங்குவதால் உள்ள பாதிப்புகளையும் அதனை சேகரிப்பதன் அவசியம் குறித்தும் கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. உலகத்திலேயே மிகப்பெரிய திட்டமாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற லைன்ஸ் சங்கங்கள் எடுத்து இந்த மின்னணு கழிவுகளை சேகரிக்கிற திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. அது முகத்தான் இன்றைக்கு கோவையிலே 324C மாவட்டமும் NGP கலை அறிவியல் கல்லூரியும் இணைந்து இந்த மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற இந்த பயிற்சியும் அதே போல் கழிவுகளை சேகரிக்கின்ற இயக்கமும் இன்றைக்கு மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாவட்டத்தினுடைய ஆளுநர் ராம்குமார் அவர்களும் இந்த பள்ளியினுடைய பிரின்சிபல் ராஜேந்திரன் சார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து NSS மாணவர்களிடம் இணைந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்பது இந்த மின்னணு கழிவுகளால் ஏற்படக்கூடியது தான். அதிலிருந்து இந்த உலகத்தை காக்கவும் முறையாக இந்த மின்னணு கழிவுகளை அழிக்கவும் நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்த திட்டத்தை அகில உலக லைன்ஸ் இயக்கம் எடுத்து முறையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. மின்னணு கழிவுகள் என்பது நாம் அன்றாடம் யூஸ் பண்ணுற அந்த பேட்டரியிலிருந்து ஏசி, டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், மொபைல் ஃபோன், லேப்டாப் போன்ற அனைத்துமே மின்னழிவு கழிவுகளாகத்தான் வருகின்றன. ஒவ்வொரு வீட்டிலும் ஏராளமான கழிவுகள் குவிந்து கிடக்கின்றன. இதை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே லைன்ஸ் இயக்கம் ஒருங்கிணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் NGP கலை அறிவியல் கல்லூரிய NSS மாணவ மாணவிகளும் லைன்ஸ் இயக்கத்தினரும் இணைந்து அவர்களும் வீட்டில் உள்ள கழிவுகள், அவர்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள வீடுகள், அவர் சார்ந்திருக்கிற சமுதாயத்திலே தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர்கள் வீட்டில் உள்ள ஈ கழிவுகளை எல்லாம் சேகரித்து அதை முறையாக அரசாங்கம் சொல்லிய செயல்பாடுகளின்படி முறையாக அதை அளிப்பதற்கான முயற்சியை நாங்கள் மேம்படுத்தி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுவதும் இந்த திட்டம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 200 டன்னிற்கும் மேற்பட்ட ஈ கழிவுகள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதை வருகின்ற காலங்களில் முறையாக அளித்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல விடியலை ஏற்படுத்த நம்முடைய லைன்ஸ் இயக்கமும் NGP கலை அறிவியல் கல்லூரியும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றன என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சேகரித்து ஹிந்துஸ்தான் இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு நிர்வாகத்திடம் நாம் ஒப்படைக்கிறோம். அந்த நிர்வாகத்தினர் அதை முறையாக மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களையெல்லாம் தனியாக பிரித்து அதை மறுசுழற்சி செய்து அது மறுசுழற்சி செய்ய இயலாத பொருட்கள், முற்றிலும் உபயோகப்படாத பொருட்களை எல்லாம் முறையாக அதற்கென்று அரசாங்கத்தினுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலே அனுமதி பெற்ற முறையிலே அதை முற்றையாக அளிக்கிறார்கள். இந்த மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் மிகச்சிறப்பு சில பொருட்கள் இருக்கும், அவற்றிலிருந்து ஏதாவது ஒரு வருமானம் வருமானால் அதை அகில உலக லைன்ஸ் இயக்கத்தினுடைய ஒரு சேவை திட்டத்திற்கு பயன்படுத்துவது என்று முடிவு செய்திருக்கிறேன். இப்போது நான் ஏற்கனவே நான் கூறியபடி இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய 70% இளைஞர்கள் இருப்பது எலக்ட்ரானிக்ஸ் துறையிலே தான். ஆக நாங்கள் தமிழ்நாடு முழுவதுமல்ல இந்தியா முழுவதுமே இந்த திட்டத்தை எடுத்து செல்லும்போது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியிலே இதற்கு மிக இந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஏற்கனவே இளைஞர்களுக்கு இந்த ஈ கழிவுகளால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. தாங்களாகவே முன்வந்து
இந்த திட்டத்தை பல்வேறு கல்லூரிகளிலே அதை முறையாக செய்து கொண்டிருக்கிறாள் என்ற தகவலையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஜனவரி 13 தேதி, அதாவது நம்முடைய தமிழ் கலாச்சாரப்படி தீயன பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லுவார்கள். அன்றைக்கு நம்முடைய ஜனவரி 13 தேதி போகி பண்டிகை என்று இந்தியா முழுவதும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டம் ஒரு மாத காலம் என்று ஒரு கால நிர்ணயம் செய்து இன்றுடன் இந்த காலக்கெடு முடிவடைகிறது. எங்களுக்கு இதுவரையிலே அந்த சேகரிக்கப்பட்ட பொருட்களினுடைய அந்த அளவுகோல் இன்னும் வரவில்லை என்றாலும் கூட 200 டன்களை இது தாண்டிவிட்டது என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. வருகின்ற காலங்களிலே முழுமையான அளவை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.